அன்பு தம்பி தங்கையே, கர்த்தர் நல்லவர், அவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஹாலேலூயா. கர்த்தர் என் மேய்ப்பராயிருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் உங்கள் மேய்ப்பராயிருப்பாராக. உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். பிரியமானவர்களே, இந்த ஜனவரி மாதம் மிராக்கிள் ஈவினிங் மெசேஜ் மூலமாக உங்களை சந்திப்பதிலே பெரிய சந்தோஷம். நீங்கள் இருக்கிற இடத்தில் கர்த்தருடைய வார்த்தை இறங்கி உங்களை தொட்டு உங்களை ஆசீர்வதிப்பதாக. ஏனென்றால் அவருடைய வார்த்தை ஒரு குறிப்பிட்ட எல்லை வரைக்கும் அல்ல, எல்லா இடங்களுக்கும் கடந்து போய் அந்த வார்த்தையை நம்புகிற ஒவ்வொருவரையும் தொட்டு ஆசீர்வதிக்கிறது. ஆகையினால இந்த மாதத்திலும் கர்த்தருடைய வார்த்தை செய்தியின் மூலமாக நீங்கள் இருக்கிற இடத்தில் உங்களை தொட்டு ஆசீர்வதிக்கட்டும். அந்த வார்த்தையின்படியே கர்த்தர் உங்களை நடத்துவாராக. இந்த மாதத்திலும் மிராக்கிள் ஈவினிங் மெசேஜ் ஆதாரமாக நாம் எடுத்துக்கொள்ளுகிற வசனம் 34:1 கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். ஆம், கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயிலே இருக்கும். தாவீது தன் ஜீவனை கையிலே பிடித்து கொண்டு ஓடுகிற ஓட்டத்திலே அவர் சொல்லுகிறார், நான் கர்த்தரை எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயிலே இருக்கும் என்று. சத்துருக்கள் பின்தொடர்ந்து வருகிறார்கள், தாவீதை பிடிக்க முற்படுகிறார்கள், தாவீது அவர்கள் கையிலே சிக்கிக் கொள்ளக்கூடாது என்று தன் உயிரை காப்பாற்றி கொள்வதற்காக ஓடும் பொழுதுதான் அழகான சங்கீதத்தை அவர் பாடுகிறார், கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயிலே இருக்கும். எப்பொழுதாகிலும் ஒரு முறை அல்ல, எப்பொழுதுமே அவர் துதி என் வாயில் இருக்கும் என்று. பிரியமானவர்களே, நாம் கர்த்தரை துதிப்பதற்காக உண்டாக்கப்பட்டவர்கள், கர்த்தரை துதிப்பதற்காக நாம் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம். தேவன் நம்மை ரட்சித்து வேறு பிரித்து பரிசுத்தப்படுத்தி அவருடைய சொந்த பிள்ளையாக நம்மை தெரிந்து கொண்டு இந்த பூமியிலே அவருக்காக அவருடைய மகிமைக்காக நம்மை வைத்திருக்கும் பொழுது நாம் எப்படி அவரை துதிக்காமல் இருக்க வேண்டும், எப்படி அவரை துதிக்காமல் இருக்க முடியும்? நாம் ஆண்டவரை துதிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். சில காலங்களில் மாத்திரமல்ல, எல்லா சூழ்நிலையிலும் எல்லா காலத்திலும் நாம் அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்த வேண்டும், அவரை துதிக்க வேண்டும். ஏனென்றால் சங்கீதங்களின் புஸ்தகம் 50:23 சொல்கிறது, ஸ்தோத்திர பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான் என்று. நாம் ஆண்டவருக்கு செலுத்த வேண்டிய மிக முக்கியமான பலி என்னவென்றால் நம்முடைய உதடுகளின் மூலம் பிறப்பிக்கிற ஸ்தோத்திர பலிகள்.
நம்முடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு ஸ்தோத்திரமும் ஒரு பலியாக அவருடைய சமூகத்தில் ஏறெடுக்கப்படுகிறது. ஆண்டவர் அதை சுகந்த வாசனையாக ஏற்றுக்கொள்ளுகிறார். நாம் ஸ்தோத்திர பலிகளை செலுத்த வேண்டும். எக்காலத்திலும் கர்த்தரை ஸ்தோத்தரிக்க வேண்டும். எல்லா சூழ்நிலைகளுக்காகவும் கர்த்தரை ஸ்தோத்தரிக்க நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். யோபு பக்தர் நமக்கு முன் உதாரணமாய் இருக்கிறார். அவர் என்ன சொல்லுகிறார்? கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார். அவருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் என்று சொன்னார். அந்த நேரத்திலும் யோபு தன் உதடுகளினால் பாவம் செய்யவும் இல்லை, தேவனை பற்றி குறை சொல்லவும் இல்லை. இனி இழந்து போவதற்கு ஒன்றும் இல்லை என்ற நிலையிலே இருந்த யோபு தேவனை பற்றி குறை சொல்லவே இல்லை. எல்லாவற்றையும் இழந்து போனார். ஏதாகிலும் மிஞ்சினதா? ஒன்றும் மிஞ்சவில்லை. 10 பிள்ளைகளை இழந்து போனார். பெரியவன் என்கிற அந்தஸ்தை இழந்து போனார். ஊர்ஸ் தேசத்திலே செல்வந்தன் என்ற அந்தஸ்தை இழந்து போனார். கிழக்கத்தை புத்திரர்களின் மேல் பெரியவன் என்கிற ஸ்தானத்தை அவர் இழந்து போனார். மிருக ஜீவன்கள் எல்லாவற்றையும் இழந்து போனார். சரீர சுகத்தையும் இழந்து போனார். அவருடைய மனைவி சொல்லுகிறார், நீர் இன்னும் உம்முடைய உத்தமத்தில் உறுதியாக இருக்கிறது என்ன? தேவனை தூஷித்து ஜீவனை விடும். ஆனால் யோபுவோ தன் உதடுகளினால் பாவம் செய்யவில்லை, தேவனை பற்றி குறை சொல்லவில்லை. இழப்புகளின் நடுவிலே, அதுவும் எல்லாவற்றையும் இழந்து போன நடுவில் ஒரு மனிதர் சொல்லுகிறார், கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார். அவருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நம்மால் சொல்ல முடியுமா? அந்த அளவுக்கு விசுவாசத்திலே பூரணப்பட்டு இருந்தார். அந்த அளவுக்கு ஆண்டவரோடு கூட நெருங்கி அவருக்குள்ளாக வாழ்ந்தார். தேவனுக்கு முன்பாக ஒரு சாட்சியாக யோபு வாழ்ந்தபடினால் அவரால் மிக உறுதியாய் வைராகியமாய் சொல்ல முடிந்தது, அவருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அந்த வார்த்தையை கேட்டு சாத்தான் வெட்கப்பட்டு போயிருப்பான், தேவன் மகிமைப்பட்டிருப்பான். யோபுவை கர்த்தர் கைவிட்டாரா? இல்லை. என் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் என்று சொன்ன யோபுவை ஆண்டவர் பார்த்தார். யோபுவின் முகத்தை பார்த்தார். அவனை 2 மடங்காய் ஆசீர்வதித்தார். உண்மைதான், கொடுத்தார், எடுத்தார். கொடுத்தவர் எடுத்தார், ஆனால் எடுத்தவர் மறுபடியும் 2 மடங்காய் திரும்ப கொடுத்தார். 103 சங்கீதத்திலே தாவீது சொல்லுகிறார், என் ஆத்துமாவே. தன்னுடைய ஆத்துமாவுக்கு தாவீது சொல்லிக் கொடுக்கிறார், கர்த்தரை ஸ்தோத்தரிக்க கற்றுக்கொள், அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி, அவர் செய்த உபகாரங்களை மறந்து போகாதே. நாம் தேவனுக்கு நன்றி உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். எல்லா சூழ்நிலையிலும் கர்த்தரை துதியுங்கள். எல்லாவற்றிற்காகவும் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துங்கள். எல்லாவற்றிலையும் ஸ்தோத்திரம் செலுத்துங்கள். இதுவே உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாய் காணப்படுகிறது என்று பவுல் பக்தன் சொல்லுகிறார். எல்லாவற்றிலும் ஸ்தோத்திரம் செலுத்துங்கள். எல்லாவற்றிற்காகவும் ஸ்தோத்திரம் செலுத்துங்கள். எல்லா காலத்திலும் அவரை துதியுங்கள். துதிக்க கற்றுக்கொள்ளுங்கள். முறுமுறுக்க வேண்டாம். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள். தாவீதை போல, கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். 24 மணி நேரமும் வாரத்தில் 7 நாட்களும் மாதம் முழுவதும் வருஷம் முழுவதும் ஏன் காலமெல்லாம் எப்பொழுதும் அவர் துதி என் வாயில் இருக்கும். நாம் துதிக்க கற்றுக்கொள்வோம். ஆண்டவரை ஸ்தோத்தரிப்போம், துதிப்போம். அப்பொழுது கர்த்தர் அந்த ஸ்தோத்திரத்தையும் துதியையும் கேட்டு சந்தோஷப்பட்டு உங்கள் சிறையிருப்பை மாற்றுவார், உங்களை ஆசீர்வதிப்பார். ஜெபிக்கலாமா? இருந்த இடத்துல என்னோடு கூட ஜெபத்தில் இணைந்து கொள். உங்களுக்காக ஒரு நிமிடம் நான் ஜெபிக்க விரும்புகிறேன். பரிசுத்த பிதாவே, இந்த சத்திய வசனத்தை கேட்டு கொண்டிருக்கிறோம். அது பிள்ளைகள் யாராக இருந்தாலும் எந்த இடத்தில் இருந்தாலும் கர்த்தர் அவர்கள் மேல் இரக்கமாயினும் அவர்களை ஆசீர்வதியும், அவர்களுடைய வாயிலே துதியின் சத்தம் காணப்படட்டும். முறுமுறுத்த சத்தங்களின் பாவங்களை மன்னிப்பீராங்க, முறுமுறுப்பை ஒளிய பண்ணுவீராங்க. ஆண்டவரே, உமக்கு விரோதமாக முறுமுறுத்த காரியங்கள் மன்னிக்கப்படட்டும். இனி அதே வாய் உமை துதிக்கட்டும், உமை ஸ்தோத்தரிக்கட்டும். ராஜா, நாங்கள் உமை துதிக்க கற்றுக்கொள்ளுகிறோம். உமை நாங்களை காலத்திலும் ஸ்தோத்தரிக்க எங்களுக்கு உதவி செய்யும். உமது பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராங்க.
மகிமை உமக்கு. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, ஆண்டவர் இந்த வசனத்தின்படி உங்களை ஆசீர்வதிப்பாராக. துதியுங்கள், சிறையிருப்பு மாறும். தொடர்ந்து நம்முடைய ஊழியங்களுக்காக, ஊழியத்தின் சார்பாக நாம் செய்கிற ஒவ்வொரு ஊழியத்தின் காரியங்களுக்காக நீங்கள் செபித்து கொள்ளுங்கள். நம்முடைய ஃபயர் ரிவைவல் மினிஸ்ட்ரிஸை உங்களுடைய ஜெபங்களிலே நினைத்து கொள்ளுங்கள். நாம் செய்கிற ஷாரிச்சி மினிஸ்ட்ரிஸ், ஆங்காங்கே ஒழுங்கு செய்யப்படுகிற ஸ்பெஷல் மீட்டிங்ஸ், இன்னும் ஃபேமிலி பிளஸ்ஸிங் மீட்டிங்ஸ், இவைகள் எல்லாவற்றையும் உங்களுடைய ஜெபங்களிலே நீங்கள் நினைவு கூறுங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். நம்முடைய யூடியூப் சேனலில் நாம் இதுவரை அப்லோட் செய்திருக்கக்கூடிய நம்முடைய காஸ்பல் சாங்ஸ், அவைகளுக்காக ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். அதை நீங்கள் தொடர்ந்து பாருங்கள். மற்றவர்களுக்கும் நீங்கள் அதை ஷேர் பண்ணுங்கள். அதை ஒரு ஊழியமாக நீங்கள் செய்யுங்கள். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you. Amen. Amen.